ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக 1 தீமோத்தேயு எழுதின நிருபம் 1 அதிகாரம் அதனுடைய 18வது வேத வசனத்தை நான் வாசித்து தியானிப்போம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசிகளின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ஆமென். இது நல்ல பெரிய வசனமாக இருக்கு. தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதான ஒரு அறிவுரை வார்த்தைகளாக இருக்கிறது. இதில் கடைசி பகுதியில் சொல்லுகிறார், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு அப்படிங்கிறார். எதற்கு இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே அப்படிங்கிறார். உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணு அப்படிங்கிறார். என கண்பான தேவ ஜனமே, இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். விசுவாசத்தை விட்டு வழுவி போகக்கூடிய காலகட்டத்திலே வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே மனசாட்சியை சொல்லுவாங்க, மனசாட்சியே இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு. பிரியமானவர்களே, நல் மனசாட்சி உடையவனாக இருக்கணும் அப்படிங்கிறார். அப்போ சொன்ன பவுல் சொல்கிறாரு, நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ஏன்னா விசுவாசம்ங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அப்படிப்பட்டதான இக்கட்டான காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். அநேக இடங்களில் எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் பிரச்சனைகள் சொல்லி பல காரியங்கள் நம்முடைய காதுகளுக்கு செவிகளிலே வந்து எட்டி கொண்டு தான் இருக்கிறது, கேட்டு கொண்டு தான் இருக்கிறோம். அண்டை வீடுகளிலே, பக்கத்து வீட்டில், நெருங்கின உறவினர்களிடத்தில், நமக்கு பழக்கமான நண்பர்களிடத்தில் பலவிதமான காரியங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கணும் அப்படின்னு பவுல் சொல்கிறாருன்னா, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி, நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த கட்டளைகளை உனக்கு, இது ஒரு கட்டளையை சொல்கிறார். இது வந்து நீ மிகவும் கருத்தாய் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. இதை நீ செய்யலை அப்படின்னா நீ என்ன செய்ய முடியாது, நீ நல்ல போராட்டம் பண்ண முடியாது அப்படிங்கிறார். இது தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும்னு சொன்னால் நல்ல போராட்டத்தை போராட முடியும். இன்றைக்கு மனசாட்சியை இழந்து விடுகிறவர்கள், விசுவாசத்தை இழந்து விடுகிறவர்கள், மனசாட்சி இல்லாதவர்களாய்த்தான் இருக்கிறோம் இன்றைக்கு. பாருங்க, ஏன்னா என்னதான் மனசாட்சியாக இருந்தாலும் பக்கத்தில் ஒருத்தர் கொரோனா வந்துருச்சுன்னா நம்ம பக்கத்தில் போக முடியாது. ஆனால் மனசாட்சி உள்ளவங்க பக்கத்தில் போவாங்க, பரவாயில்ல அப்படின்னு. பிரியமானவர்களே, அதை அரசாங்கமும் ஒத்துக்கொள்கிறதில்ல நம்ம பக்கத்தில் போனாலும். ஆனால் பாருங்க, எத்தனை பேர் இன்றைக்கு என்னதான் மனசாட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்ன கண்பானவர்களே? ஆமேன். ஆம்புலன்ஸ்லேயே இருந்து மருத்துவமனைக்கு அப்படியே க்யூவில் நிற்கிறாங்க, வரிசையில் உள்ளே கூட போகாமல் ஆம்புலன்ஸ்லேயே மறித்து போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமைக்கு உள்ளாக தள்ளப்படுகிற இந்த கடைசி காலம், இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் காலம், நாம் உண்மையாக இருக்கணும். ஆமேன். விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும். நல் மனசாட்சி உடையவனாயிரு அப்படிங்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த இடத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியுமாயிரு அப்படிங்கிறார். நல் மனசாட்சி உடையவனாக இருக்கணும் அப்படிங்கிறார். அப்போ நல் மனசாட்சி உடையவனாக இருக்கணும் அப்படின்னா ஏன் உடையவனாக இருக்கணும்னா,
இல்லாத ஒரு மனசாட்சி இல்லாத விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் வரும். விசுவாசம் உன்னை விட்டு எடுக்கப்படும். ஏன்னு சொன்னா மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை பார்க்க முடியாது. யாருக்கிட்டே விசுவாசம் இருக்காது. எது மேல விசுவாசம்? எதை கண்டும் விசுவாசிக்காத ஒரு கூட்டமா இன்னைக்கு மாறிக்கொண்டு போய்கொண்டு இருப்போம். ஆகவே எப்பேற்பட்ட சூழ்நிலைமையா இருந்தாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். வா, தேவனுடைய வசனத்தின் மேல நம்பிக்கையா இருக்கணும். தேவ கட்டளைகளை விட்டு விலகாமல் இருக்கணும். எது வந்தாலும் என்ன வந்தாலும் ஆண்டவரை இறுக பிடித்து கொள்ளணும். அப்படி பிடித்து கொள்ளும் போதுதான் நாம் நல்ல போராட்டத்தை போராட முடியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ சத்தியத்திற்குள்ளாக நாம் நிலைத்து நிற்கும் போது நம்ம எதுக்க எதுவும் எதுனால முடியாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறான். இந்த நாளிலே நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நல் மனசாட்சி பொருந்தினவனாயிரு அப்படிங்கிறார், உடையவனாயிருங்கிறார். அல்லேலூயா. நாட்களிலே மனசாட்சி, நல் மனசாட்சி உடையவர்களாக இருக்கணும். விசுவாசமும் நல் மனசாட்சியும் நமக்கு அவசியம் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. மனதார மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும், மற்றவங்களை உதவி செய்யணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென். சோத்திரம். விசுவாசம் வேணும். கர்த்தர் எனக்கு என்னை காப்பாற்றுவார், எனக்கு உதவி செய்வாருங்கிற அந்த விசுவாசம் வேணும். அதுக்காக நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த தகப்பனே, ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் நல் மனசாட்சியும் உடையவர்களாக இருக்க போராட்டத்தில் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்யும். பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா பலகீனங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவிறான். தேவ மகிமினால் நிரப்புவிறான். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.